ஸோ லாஸ்ட் கிளாஸில் பாலிட்டிக் கிளாஸில் வந்து நம்ம வி வேர் டிஸ்கஸிங் பிரசிடென்ட் பற்றி பார்த்துட்ருந்தோம் இல்லையா. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 53. ஸோ 53 வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். ஓகே, ஸோ 53 அப்படிங்கிறது, தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் இஸ் வெஸ்டட் அப்பான் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஹி shall exercise it either directly or indirectly through subordinates appointed by him. So on the mark panna words tha vandu critical words. So ip idukana real understanding theriyanum appadina then we have to go along with article 74. So 74 la enna solranga, there shall be union council of ministers to aid and advise the president in all executive matters. The president shall act in accordance with such advice. ஸோ அப்போ இந்த அட்வைஸ் கொடுக்குறது ப்ரைம் மினிஸ்டர். ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் வரதே ப்ரைம் மினிஸ்டர் தான். ஸோ அப்போ ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்குற அட்வைஸ் வெதர் இட் இஸ் பைண்டிங்கா, கட்டாயம் பிரசிடென்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிற அட்வைஸை தான் கேட்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். ஏன்னா அந்த 42nd அமெண்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் த 44th அமெண்ட்மெண்ட் மேக் ஷுர்ஸ் தட் the advice given by the prime minister is always binding upon the president. Okay, so thus these two amendments clearly says that president is a, in the, according to the constitution of India, the president becomes a de jure executive, which is nothing but a nominal head, or செயலற்ற தலைவர், or merely a rubber stamp அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. Whereas the Prime Minister and the Council is the de facto executive, the real executive. Okay. So, appa inda rendu amendments la irundhu namakku enna inference kedaikudhu appadina, the President does not enjoy any constitutional discretion. Avarku endha vidhamana constitutional discretion kedaiyave kedaiyadhu. Arasiyal amaippu sattathai poruthu avaru suyama எந்த ஒரு முடிவையும் அவர் எடுத்து செயல்படுத்தவே முடியாது. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக 2007 சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் ஃபர்தராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா, த்ரூ அ கேஸ் வேர்டிக்ட், த பிரசிடென்ட் டஸ் நாட் என்ஜாய் கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் பட் ஹி என்ஜாய்ஸ் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் வென் த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிகம்ஸ் வேக்கண்ட். ஹவர் சச் situational discretion is also again subjected to the parliamentary convention அப்படிங்கிறது. இதோட தான் லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்னா என்ன? சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன்னா ஒரு சூழ்நிலையில அவரு ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே, அதுவும் எந்த சூழ்நிலையில, அதாவது பிரைம் மினிஸ்டர்னுடைய ஆஃபீஸ் வெற்றிடம் ஆகும் பொழுது. இப்போ ப்ரைம் மினிஸ்டர்னுடைய ஆஃபீஸ் எப்போ வெற்றிடம் ஆகலாம், வேக்கண்ட் அப்படின்னா ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்று ஆப்சன்ஸ் இன்னொன்று வேக்கண்ட். ஓகே, எப்படி சிம்பிளாக புரிய வைக்கலாம் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருக்கார், உயிர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அவர் தான் அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்டி இருக்கார், மேனேஜிங் டைரக்டர். ஓகே, we say that the seat of MD is, MD is in absence or absent apna, he's been hospitalized. Okay, so still he is in power. Vacant apna enna apna avaru vandu he could be resigned, avaru vandu avar resignation submit panni veliye poyirradu, appo adu vacant, irandu poyirraru, adu vacant. Illa மேனேஜ்மெண்ட் போர்டு அவரை அந்த பவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுவும் என்னது, ஒரு வேக்கண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், வென் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபால்ஸ் வேக்கண்ட். ஓகே, ஸோ இஃப் ஹீ ரிசைன்ஸ், ஓகே, ஆர் இஃப் ஹீ சடன்லி டைஸ், ஓகே, or if the parliament passes a no confidence motion, pass பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா,
அப்போ ஆப்வியஸா அந்த மூமெண்ட்ல இருந்தே என்ன ஆயிரும், அவருடையது வேக்கண்ட் ஆயிரும். அவருக்கான சப்போர்ட், பிரைம் மினிஸ்டருக்கான சப்போர்ட் லோக்சபால கிடைக்கல. ஓகே, தி அப்சல்யூட் மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து இப்போ அவருக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஆப்வியஸா அவர் ரிசைன் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன ஆகும், வெற்றிடமாகும். ஸோ அப்போ அந்த வெற்றிடமாகும் பொழுது நீ அடுத்து இப்போ பிரசிடென்ட்டு, ஸோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லையா. ஓகே, அப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அப்போ எல்லா விதமான ரூல்ஸும் எல்லா விதமான ஆர்டர்ஸும் எல்லா கவர்மெண்ட் ஆர்டர் மெமரண்டம் எல்லாமே இஸ் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான். அப்போ பிரசிடென்ட் செயல்படுத்தணும் அப்படின்னா அப்போ அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு கட்டாயம் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் பிரசிடென்ட் வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் அதுவுமே வந்து ஃபுல் ஃப்ரீடம், ஃபுல் லிபர்ட்டி கிடையாது. அவர் பாராளுமன்ற வழக்கத்தின்படி தான் அவர் வந்து ஒரு முடிவை எடுக்க முடியும். அப்படின்னா எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்திரா காந்தி அம்மா இறந்து போயிட்டாங்க. ஓகே, அவங்க சன், செகண்ட் சன் மிஸ்டர் ராஜீவ் காந்தி, அவர் வந்து ஹீ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் காங்கிரஸ். அவர் காங்கிரஸில் ஒரு மெம்பர் கூட கிடையாது. ஓகே, ஸோ அவர் வந்து இந்திரா காந்தி அம்மாவுடைய ஒரு பையன். இந்திரா காந்தி அம்மா டெத் ஆன உடனே இப்போ என்ன ஆகிட்டார், ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஓகே, எப்படி, இப்போ ரீசண்டாக நம்ம இதில் கூட மிஸ்டர் இவர் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியினுடைய எக்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் முருகன், அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலாக அசம்பிளி எலெக்ஷனில் நின்னார், பட் அவரும் அதில் ஜெயிக்கலை. சரியா, நவ் ஹீஸ் பீன் கிவன் அ மினிஸ்டர் போஸ்ட் இன் யூனியன் கவர்மெண்ட். எப்படி, அவர் ஹீஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, அவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பரே இல்லை. அப்போ எப்படி அவர் மினிஸ்டர் ஆக முடியுது? ஸோ அதுக்கு தான் இந்த 2007 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பார்லிமெண்டரி கன்வென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகே, அட் தி டைம் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட், ஓகே, அ மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் நீட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சரியா, ஒரு மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ யாரு வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா, திஸ் ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் த ஸ்டேட். இது அப்படியே ஸ்டேட்டுக்குமே அப்ளை ஆகும், பட் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் பார்ப்போம். ஒரு எ பிரைம் மினிஸ்டர் ஆர் அன் ஆர்டினரி மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் நீட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, பட் If he is appointed as a minister or even a prime minister, then such person, okay, should become a member of parliament within 6 months of time. Sariya? So at the time of appointment, பிரைம் மினிஸ்டரோ ஆர் ஒரு ஆர்டினரி மினிஸ்டரோ, ஓகே, நீட் நாட் பி அ எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, பட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் such person must become a member of parliament within 6 months of time. Okay, அப்ப member of parliament அப்படினா எந்த அவையிலும்,
லோக்சபாவாக இருக்கலாம் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம். அதே போல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ எப்படி சார் பை எலெக்ஷன் வச்சு அவர் உள்ளே வரணுமா இல்லை நாமினேஷன் பண்ணி உள்ளே வந்துடலாமா? எப்படினாலும் சரி, இதர் எலெக்டட் மெம்பர்னாலும் சரி இல்லை நாமினேட்டட் மெம்பர்னாலும் சரி, ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடணும், அவ்வளோதான். புரியுறதா? ஆனால் இதே பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட், பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுதே அவர் கட்டாயம் பிரிட்டன் பார்லிமெண்ட்டினுடைய லோயர் ஹவுஸ் மெம்பராக இருக்கணும். ஓகே, ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம பாரோ பண்ணியிருக்கிறது எங்கேருந்து, அப்படியே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஓகே, வி ஹவ் பாரோடு த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் பார்லிமெண்ட் அண்ட் எவ்ரி திங், இதை வந்து நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து டிரைவ் பண்ணி எடுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க வச்சுருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம இதை மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஏன்னா 75 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Article 75 talks about the appointment of Union Council of Ministers. அதில் இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the Union Council of Ministers are appointed by the President of India. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட். Union Council of Ministers are appointed by the President of India. அவ்வளோதான். அப்போ அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன கண்டிஷன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆர்டிகல் 75ல எதையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, சரியா? அப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு சேலஞ்ச் பண்ணாங்க, யார்? அப்பாயின்மெண்ட் ஆஃப் சரண் சிங் அஸ் பிரைம் மினிஸ்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி அஸ் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ இவங்களுடைய இதெல்லாமே சேலஞ்ச் பண்ணாங்க. அப்போ இவங்க எப்படி வந்து இதாக முடியும்? ஓகே, சரி. இப்போ பிரைம் சேம் கேஸ், அதே இந்திரா காந்தி அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அப்போ இறக்கும் பொழுது இப்போ சரி ஓகே இது சொல்லிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிருச்சு, சரிங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பிரைம் மினிஸ்டரோ இல்லை மினிஸ்டரோ அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டீங்க. சரி, இதுக்கு வருவோம். கோர் எப்போ வந்து பிரசிடென்ட் வந்து சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் சொல்கிறீங்களே அது எப்போ? அப்போ சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லுது பிரைம் மினிஸ்டர்னுடைய ஆஃபீஸ் வேக்கண்டாக இருக்கும் பொழுது. ஓகே, ஸோ அப்போ வேக்கண்ட் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ரிசைன் பண்ணுறாரு இல்லை சடன் டெத்து. ஓகே, அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஸோ அப்போ லோக்சபா, சரியா? ஸோ இப்போ லோக்சபாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 545. ஓகே, அப்போ இதில் 50% ஈக்குவல்ஸ் டு சம்மரம் 272.5. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 273. ஓகே, ஸோ அப்போ 545 மெஜாரிட்டி அப்படிங்கிறது இந்த 273, சரியா? அப்போ 273 மெம்பர்ஸ், ஓகே இந்த 273 மெம்பர்ஸ் யாரை தங்களுடைய லீடராக செலக்ட் பண்ணுறாங்களோ, இப்போ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அந்த பர்சன் இவங்களுக்குள்ளேயே இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே கூட இருக்கலாம். ஸோ இங்கே உள்ள இருந்தால் அவர் எம்பி, இங்கே ஆர்டினரி பர்சன், எந்த விதமான போஸ்ட் இல்லாத ஒரு பர்சன். அப்போ இந்த 273 பேர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்னது பிரைம் மினிஸ்டர், சரியா? ஓகே, இப்போ பிரைம் மினிஸ்டர் இறந்துட்டாருன்னா இப்போ இந்த 273 பேர் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க?
அதனாலதான் இப்ப மாதிரி இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, 273 மெம்பர்ஸையும் ஒரு வேன்ல வால்வோ வண்டியில அடைச்சு தூக்கி கொண்டு போய் ரிசார்ட்ல போட்டுறானுங்க இல்லையா. ஓகே, ஸோ இந்த கேசஸ் எல்லாம் இப்ப நீங்க டிவியில பாத்துருப்பீங்க. ஸோ இப்படி ஒன் பார்ட்டி 273 மெம்பர்ஸ் இருந்தா பிரச்சனை கிடையாது, பிரசிடென்ட் வந்து சுயமா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, இதுதான் பார்லிமெண்டரி கன்வென்ஷன். ஓகே, ஆனா இப்போ இந்த 273 அப்படிங்கிறது ஒன் சிங்கிள் பார்ட்டி இல்லாம, ஓகே, கொலிஷன் கூட்டணியா இருக்குன்னு வைங்க, அப்ப ரெண்டு பார்ட்டி இருக்கு, ரெண்டு பார்ட்டி, ஏங்கிற ஒரு பார்ட்டி, பிங்கிற ஒரு பார்ட்டி. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்துதான் இந்த மெஜாரிட்டி வருது. ஸோ அப்படி உங்க ஒரு கொலிஷன் கவர்மெண்டா இருக்கும் பொழுது அப்போ பிஎம் இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த ரெண்டுக்கும் பார்ட்டிக்கும் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இங்க ஒரு லீடர் இருப்பாரு, இங்க ஒரு லீடர் இருப்பாரு. ஸோ அப்ப ஆப்வியஸா அப்ப அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, தே வில் ஆஸ்பயர், ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும், நான் எடுத்துக்கிறேன், நான் போறேன், நான் போறேன் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு 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 டை, ஓகே, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, இதை தான் வந்து சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் வார், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது, ஓகே, ரெண்டு பார்ட்டி இருக்கு அப்படின்னா இப்போ யார் பிரைம் மினிஸ்டரா கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த டயத்தில் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, லெட்ஸே ஏங்கிற பார்ட்டி, இவரை கூப்பிட்டு இவரை இமீடியட்டாக என்ன பண்ணிடலாம், பிரைம் மினிஸ்டர்னு அப்பாயிண்ட் பண்ணிடலாம். அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவருக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறது, என்ன கண்டிஷன், ஓகே, விதின் அ ஸ்டிப்புலேட்டட் டைம், ஓகே, ஒரு அது ஒரு 10 நாளாக இருக்கலாம், இல்லை 15 நாளாக இருக்கலாம், இல்லை 14 நாளாக இருக்கலாம், இல்லை 20 நாளாக இருக்கலாம். So within a short stipulated time la ipa president appoint panna in the person to a condition, enna condition na he must get the 273 support, idhukku peru da vote of confidence. Okay, appadi in the 273 members nudaya support ipa ivarku varala. அப்ப இந்த 273 மெம்பர்ஸ் இவருக்கு சப்போர்ட் கொடுக்காம, ஓகே, இந்த பர்சனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, நவ் ஹீ வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் அண்ட் திஸ் பர்சன் வில் பி அப்பாயிண்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல சொல்லுங்க. அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள எம்பி ஆகணும் சொல்லிங்க சார், அது எந்த ஆர்டிகளையும் இல்லையா சார்? அப்போ எதுவுமே கிடையாது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கிளாரிஃபிகேஷன், இட்ஸ் அ கண்டிஷன் கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தட் கண்டிஷன் வாஸ் பீன் எனாக்டட் இன்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, அதுக்குள்ள அமெண்ட்மெண்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேர் ஆக்ட்டுப்பா, ஒரு ஒரு நாட்டை உருவாக்கி அதுக்குள்ள சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் ஆக்ட். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம த்ரூ வேரியஸ் லாஸ் மூலமாக நம்ம இந்த சிஸ்டமை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ எலெக்ஷன் எப்படி நடக்கணும், எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருக்கணும், அப்போ எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டு நிற்கிறாரு, போட்டி போடுறாருன்னா அப்போ அதுக்கு என்னென்ன கண்டிஷன், அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறதுலாம் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதை எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டுக்கு இந்த பவரை கொடுத்துருக்கு. அப்போ பார்லிமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்லிமெண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் ஒரு லாவாக உருவாக்கி அமல்படுத்துங்க அப்படின்னு அந்த அதிகாரத்தை கொடுத்துருச்சு.
இதை வச்சு பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. அந்த ஆக்டில் தான் ஒரு எலெக்ஷன்கிறது எப்படி, ஜென்ரல் எலெக்ஷன்கிறது எப்படி இருக்கும், பை எலெக்ஷன்கிறது எப்படி இருக்கும், ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, ஓகே சொல்ற பொழுதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுக்கறது ஆர்பிஏ. சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க? அண்டர்ஸ்டுட் சார். ஆ ஓகே, சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். சொல்லுங்க. சப்போஸ் ஈக்குவலா ஓட் பண்ணா என்ன சார் பண்ணுவாங்க? எதுங்க? ஓட் ஈக்குவலா வந்துச்சா என்ன சார் பண்ணுவாங்க? யார் 273 ஆ? எஸ் சார். அந்த மாதிரி ஒரு இது வரவே வராதுப்பா, வாய்ப்பே இருக்காது. ஓகே. அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு எப்படி சொல்ல மெத்தலாஜிக்கல் தான் அது. அந்த மாதிரி ஒரு கேசஸ் வரவே வராது. ஈக்குவலா இருக்கிறது எப்படினாலும் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு லீனியன்ஸ் இருக்கதான் இருக்கும். அது எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் தான் அது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வேணால் அப்படி நடக்கலாம்னு ஒழிய, எப்போவுமே அப்படி படாருன்னு ஒரு டிசிஷன் எடுத்த உடனே 50 பேர் ஓகே 50 பேர் சரி அப்படின்லாம் வரவில்லை. சினிமாவில் தான் நடக்கும்னு ஒழிய ப்ராக்டிக்கலில் அது வாய்ப்பே கிடையாது. எப்படியாவது ஒரு பக்கம் ஒரு 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 லீனியன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அப்படியே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீ அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத வச்சு தான் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி 50 ஒருத்தருக்கும் இன்னொரு 50 இன்னொருத்தருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் நடக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் அப்படி நடந்துச்சுன்னா மேபி தெரியாது. ஓகேவா சார்? ஸ்பீக்கர் சொல்லணும் சார் ஓட்டு. அப்போ எதுப்பா சார்? ஹவுஸோட ஸ்பீக்கர் ஓட் பண்ணலாம் சார் அந்த மாதிரி வரும்போது? ஆமாப்பா, அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் அவர் எடுத்த உடனே ஓட் பண்ண முடியாது. ஓகே, ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் அதாவது டை கேசஸ்ல வரும்போது சொன்னா இல்ல, அதாவது இவர் கேக்குறது எப்படின்னா இந்த 273 பேர்ல பாதி இங்க ஏக்கும் பாதி பிக்கும் சொல்றாங்கிறார் சொல்றாரு பாத்தீங்களா, அது 273 அவர் அதை மீன் பண்றாரு. நீங்க சொல்றது வந்து ஜெனரலா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல சொல்றது. ஓகேவா? ஓகே சார். அப்போசிஷன் அப்போசிஷன் வந்து ஆப்வியஸா ஓட் பண்ண மாட்டாங்களப்பா. இவங்க ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இவங்க ஜெயலலிதா இறந்த உடனே டிஎம்கே போய் அதுல என்ன இதா பண்ணாங்க, ஏடிஎம்கேக்குள்ள தானே கிளாஸ் நடந்துச்சு. எஸ் சரி சார், ஐ கன்ஃபியூஸ்டு சார், சாரி. அதான் பார்த்தீங்களா, அதான். ஸோ வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஸோ 53 இதுதான். இதே கான்செப்டை திரும்ப நம்ம வந்து பிரசிடண்டோட பவர்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னு வரும், அதில் திரும்ப இதே தான் ரெப்பிட்டேஷன் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து 54 அப்படிங்கிறது தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். 55 அப்படிங்கிறது த மெத்தட் அண்ட் மேனர் ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே. ஸோ 54ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, த பிரசிடென்ட் ஷால் பி இன்டைரக்ட்லி எலெக்டட் by the elected members of his electoral college. So, first 54 எழுதியிருந்தேன்.
the president. Shall be elected by the elected members of his electoral college. Okay, அப்ப the electoral college னா ஒண்ணு கிடையாது, ஒரு group. ஒரு குரூப் தான் பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு இந்த 54 சொல்லுது. அந்த குரூப் என்ன? ஸோ எலக்டோரல் காலேஜ் கம்ப்ரைசஸ் நம்பர் ஒன், ஒன்லி தி எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். Next, only the elected members of the state legislative assemblies of all state legislatures. Third, the elected members of the Union Territories Legislative Assemblies of Delhi and Pondicherry. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னாலே லோக்சபா ராஜ்யசபா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா யார், நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம் பார்லிமெண்ட்டு அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா. இதில் லோக்சபாவில் வந்து 543 எலெக்டட் மெம்பர்ஸு, 2 ஆங்கிலோ இண்டியன்ஸுங்கிறது நாமினேட்டட் மெம்பர்ஸு அப்படிங்கிறது. அதே போல் சிம்லர்லி இதில் ராஜ்யசபாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 245 டோட்டல் ஸ்ட்ரென்த்து, அதில் 238 அப்படிங்கிறது எலெக்டட் எம்பிஸ், 12 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க நாமினேட்டட் எம்பிஸ். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் எலெக்டட் இருப்பாங்க நாமினேட்டடும் இருப்பாங்க. பட் பிரசிடெண்டோட எலெக்ஷனில் யார் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? ஒன்லி தி எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகே, அதே போல் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் ரெண்டு ஹவுஸ் இருக்குது, அப்பர் ஹவுஸை நம்ம கவுன்சில்னு சொல்லுவோம், லோயர் ஹவுஸை நம்ம அசம்பிளின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல யார் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான். ஓகே, வேறஸ் கவுன்சிலில் இருக்கிற எலெக்டடும் நாமினேட்டடும் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில் நமக்கு ரெண்டு ஹவுஸ் கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ ஆந்திரா தெலுங்கானாலாம் போனீங்கன்னா அங்கே ரெண்டு ஹவுஸ் உண்டு, சரியா? ஓகே, ஸோ அப்போ எஸ்எல்சி இங்கே வரவே வராது பிக்சரில். வேற இங்கே நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த யூனியன் டெரிட்டரி எப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் கிடையாது, ரெண்டு ஹவுஸுங்கிறது கிடையாது. யூனியன் டெரிட்டரிக்கு என்றைக்குமே யூனி கேமரல் தான், ஒரு ஹவுஸ் மட்டும்தான். அதனால் இங்கே அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யார் மட்டும், ஒன்லி தி எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்டட்னு வருதா? ஓகே, சரியா? அப்போ ஒரு தடவை ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில், ஓகே, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டில் வச்சு. அப்போ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான் இந்த மாதிரி வந்து, இனி டியூரிங் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்
all the elected members of both parliament and state legislatures of all state participate அப்படி கொடுத்துறோம். இது கரெக்ட்டா தப்பா? அதாவது டியூரிங் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எழுதியிருக்கேன் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆல் the elected members in both parliament and all the state legislatures in India participate. The statement correct ah illai thappa? Correct sir. Pretty correct sir. State legislation sollum bodhu state assembly council um varum la sir. அதான் கரெக்டா தப்பான்னு கேக்குறேன். தப்பு சார். வெரி குட் சார். அதான் ஓகே. சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு கொடுத்தா இப்போ அவங்க சொன்ன மாதிரி கவுன்சிலும் அசம்பிளி ரெண்டும் வரும். ஓகே சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ்ங்கிறது ஒன்னு ஆல் இன்னொன்னு போத் ஓகே பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் இன்னொன்று பார்ட்டிசிபேட் எதில் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னோடனே நம்ம அங்கே போயிடணும். போயிட்டு அப்போ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? இப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? பார்லிமெண்ட்டில் இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே அப்போ இது வருது பார்லிமெண்ட்டு. அடுத்தது ஒன்லி இன் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் தி ஆல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்னது ஆல் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருக்கோம். அப்போ இது தப்பு, இது வராது. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணும்போது கிரிட்டிக்கல் வேர்ட்ஸை மார்க் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம கான்செப்டுக்கு போயிடணும். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாருக்காவது அதில் டவுட் இருக்கா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நிறைய தடவை இந்த ஏரியாவில இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு, பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸ்ல. நெக்ஸ்ட் ப்ரூப் போயிடலாம்ல? எஸ் சார். ஓகே ஸோ அடுத்தது ஆர்டிகல் 55. ஸோ 55 அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் டீல்ஸ் வித் தி method and manner of election of president. Okay, manner election of president. Okay, so enna method liyum enna manner liyum avaru elect aaraaru abingiradhu. ஸோ இந்த மெத்தட் அண்ட் மேனர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதை டிட்டர்மின் பண்ணுறது பார்லிமெண்ட்டு தான் டிட்டர்மின் பண்ணும் அப்படின்னு கொடுத்ததுனால பார்லிமெண்ட்டு இதை வச்சு இதே மெத்தட் அண்ட் மேனர் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் வரும். அப்போ இதை யூனிஃபை பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டு இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் அந்த மெத்தட் அண்ட் மேனரை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, the president and the vice president, adha sir na vandu and the act e eludhuren, sorry
President shall be elected by proportional representation, proportional by the method of proportional representation with the means of single transferable vote. Okay, so by the method of proportional representation and by the means of single transferable vote. So in the method and manner, one proportional representation, இன்னொன்று single transferable vote. Okay, so proportional representation என்ன, single transferable vote என்ன, இப்போ நம்ம எல்லாருக்கும் voting right இருக்கு. Okay, so as a individual நம்ம வந்து ஒரு வார்டு கவுன்சிலரை எலெக்ட் பண்ணுறோம். இதே ரூரல் அப்படின்னா அவங்க வந்து எல்லா நாலு பேரை எலெக்ட் பண்ணுவாங்க பஞ்சாயத்தில். அர்பன் அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலரை மட்டும்தான் எலெக்ட் பண்ணுறோம். அடுத்தது எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணுறோம். அடுத்தது எம்பி, லோக்சபா எம்பியை நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ ஒரு பூத்து, அப்போ அதில் இப்போ ஒரு 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 எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்க. ஓகே, அப்போ அந்த பூத்தில் முன்னாடி நிற்கிற நபர்கள் அந்த கியூ. ஓகே, ஸோ இப்போ இவர் போய் ஒரு ஓட் பண்ணார் அப்படின்னாலும் அதனுடைய வேல்யூ ஒன்று தான். சிமிலர்லி இவர் போய் ஓட் பண்ணார் அப்படின்னா அவருடைய வேல்யூ அகெயின் ஒன்று. இவரும் போய் ஓட் பண்ணாருன்னா அவருடைய வேல்யூ ஒன்று தான். ஓகே, கரெக்டா? ஆனால் இப்போ பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் ஓகே, அதுக்கான பூத் செட்டப்பில் யார் நிற்கிறாங்க கியூவில்? சாதாரண மனிதர்களாக நிற்கிறாங்க இல்லை, யார் நிற்கிறா? ஒரு நம்ம ஒரு எம்பி நிற்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு எம்எல்ஏ நிற்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கோவா எம்எல்ஏ நிற்பார். ஸோ அப்படிங்கிற போது இப்போ இவங்க போய் ஓட் பண்ணால் அஸ் எ இண்டிவிஜுவலாக, அஸ் எ ஹியூமனாக அவங்க ஈக்குவல். பட் த ஸ்டேட்டஸ் அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஆன் தி பேஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் தே ஆர்ன்ட் ஈக்குவல். கரெக்டாக? ஏன்னா இவர் ஒரு எம்பி, இவர் தமிழ்நாடுனுடைய எம்எல்ஏ, இவர் கோவானுடைய எம்எல்ஏ. அப்போ இவங்கெல்லாம் யார்? தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ எம்பி அப்படிங்கிறவர் ஒரு லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த எலெக்ஷனில் போய் அவர் வந்து ஓட் பண்ணுறார். தமிழ்நாடு எம்எல்ஏ அவருக்கான பாப்புலேஷனுக்கு அவர் போய் அங்கே ஓட் பண்ணுறார். சிமிலர்லி கோவா அப்படிங்கும்போது நோபடி இஸ் ஈக்குவல் வைல் காஸ்டிங் தேர் ஓட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ இவங்களுக்கு அவங்க பாப்புலேஷன் எவ்வளவு பாப்புலேஷனுக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரொபோர்ஷனேட்டா விகிதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு மதிப்பை வழங்குறது, அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா புரியலையா? எஸ் சார். ஸோ அப்படிங்கிற போது அப்போ அவங்களுக்கு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூவை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ value of an MLA vote is equal to, okay, total population of the state divided by
டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் இன் தட் ஸ்டேட் இன்டு 1/1000. ஓகே சரியா? அப்போ தமிழ்நாடு எம்எல்ஏனுடைய ஓட் வேல்யூ அப்படின்னா மேலே தமிழ்நாடுனுடைய டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, அது வந்து ஒரு 8 digits போகும், ஏன்னா குரோர்ஸ் இல்லையா. நியூமெரிக்கல் வேல்யூவில் பார்த்தோம்னா 8 digits போகும். கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ் இன் தட் ஸ்டேட், அப்போ இது வந்ததுன்னா 3 digits வரும். கரெக்டா? ஸோ நம்ம இதில் வந்து எலெக்டட் எம்எல்ஏஸ் எவ்வளவு? 234. அப்போ மேலே 8 digits, கீழே 3 digits. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 5 digits வரும். ஓகே, 5 digits வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நாம் 1/1000 இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு எய்தர் 2 digits அல்லது 3 digits வரும். அப்படிங்கும்போது கால்குலேஷனுக்கு மேனிப்புலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம 1/1000 போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இப்போ தம் ஒரு எம்எல்ஏனுடைய ஓட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போது தமிழ்நாடில் இருக்கிற 234 எம்எல்ஏஸ்னுடைய ஓட் வேல்யூ கிடச்சிரும். சிமிலர்லி கேரளா, கர்நாடகா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த டேபிளில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு தமிழ்நாடு டோட்டல் எம்எல்ஏஸ்னுடைய ஓட் வேல்யூ, கேரளா டோட்டல் எம்எல்ஏ ஓட் வேல்யூ இப்படியே போட்டு ஒரு டேபிளை போட்டு மொத்தமாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த எண்டு டோட்டல் ஃபிகர் வந்து நமக்கு த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்துடும். அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு தான் நாம் வேல்யூ ஆஃப் எம்பி ஓட்டு, அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஓட் இன் இந்தியா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் elected MPs in parliament. Okay. So total value of all elected MLAs ஒரு ஒரு 4 digit வேல்யூவில் வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் எலெக்டட் எம்எல்ஏஸ் எம்பிஸ் இன் பார்லிமெண்ட் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 digits வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எதிர் 1 digit இல்லை 2 digit நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ மேனிப்புலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வந்து பிரசிடெண்டோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, 2 colored slips அடிப்பாங்க. ஓகே, சரியா? ஸோ ஏ ஒரு பர்சன், பி, சி. இப்போ 3 பேர் தான் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்னு வைங்களேன். இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிட்ட கொடுக்கும்போது ஒரு பிங்க் கலரில் அடித்து எம்பிட்ட கொடுப்பாங்க. அப்போ அவர் எம்பி வந்து என்ன பண்ணுவார், அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அவருடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை இதில் மென்ஷன் பண்ணுவார். அதாவது இப்போ அவர் வந்து நான் ஏ பி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஒன்றுன்னு போடுவார். சி வந்து என்னுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸு,
வேறஸ் ஏ வந்து என்னுடைய தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ அதே போல் ஒரு எம்எல்ஏட்ட கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு இன்னொரு கலர் க்ரீன் கலரில் அடித்து அவருக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் எம்எல்ஏவும் அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா கார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு, ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் இந்த முதல் ஓட்டு அப்படிங்கிற அடிப்படையில் ஏக்கு எத்தனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு, பிக்கு எத்தனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு, சிக்கு எத்தனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஏக்கு வந்து லெட் அஸ் சே ஒரு 4 lakh ஓட் வந்திருக்கு, சரியா? பிக்கு வந்து அகெயின் அவருக்கும் 4 lakh ஓட் வந்திருக்கு, சிக்கு வந்து ஒரு 2 lakh ஓட் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் டிசைட் பண்ண முடியாது இந்த டோட்டல் ஓட் வேல்யூஸில் யார் 50% அதிகமாக வராங்களோ அவங்க தான் வின்னு. அப்போ டோட்டல் ஓட் வேல்யூ அப்படின்னா இப்போ 10 lakh ஓட் வேல்யூன்னு வைங்களேன், இந்த 10 lakh ஓட் வேல்யூவில் யாருக்கு 501 ஓட்டு வருதோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்பாங்க. ஓகே, அப்போ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் 4 lakh 4 lakhனு வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏ வந்து 4 lakh 50,000, பி வந்து 3 lakh 50,000, சி வந்து 2 lakhs. ஓகே, இப்படி இருந்தாலும் இப்போ நம்ம இதில் இந்த இதில் பார்க்கும்போது மூணு பேரில் கம்பேர் பண்ணும்போது ஏ தான் அதிகமாக ஓட்டு வந்துட்டு வாங்கியிருக்காரு, அப்போ நம்ம ஏவை வின்னர்னு அறிவிச்சிருவோம், அப்படி பண்ண முடியாது. ஓகே, அப்போ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ஓட் வேல்யூ, அதாவது 10 lakh அப்படிங்கிறது டோட்டல் ஓட் வேல்யூனா அப்போ அந்த 10 lakh 50%, ஓகே, 5 lakh 1 அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி. ஓகே, அப்போ இந்த 501 யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். அப்போ இதுக்கு தான் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் இதை வந்து மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இருக்கிறதுலே யார் லீஸ்டாக வாங்கியிருக்காங்கன்னா சி. அப்போ அந்த சியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த கார்ட்ஸை மட்டுமே தனியாக எடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? ஸோ டோட்டல் பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸில் சியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த கார்ட்ஸை மட்டுமே தனியாக எடுத்துருவாங்க. தனியாக எடுத்துட்டு அதில் டெஃபினட்டாக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏக்கோ அல்லது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பிக்கோ போயிருக்கும். அப்போ எந்தெந்த கார்ட்ஸ்ல எல்லாம் அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போயிருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸின் பிரகாரத்தில் இப்போ பி, ஓகேவா, இந்த ரெண்டு லட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஓட்ஸ், ஓகே, 70 lakh ஓட்ஸ், ஓகேவா, இப்போ பிக்கு போகுது. அப்படின்னா 70 lakhsனா சம்பரம் 4 lakh 20,000. ஓகே, மீதி 1.3 lakh ஓட்டு இப்போ இங்கே ஆட் ஆகுதுன்னு வைங்க, சரியா? நவ் ஏ வில் பி டிக்ளேர்ட் அஸ் த பிரசிடென்ட். ஆர் இப்போ இந்த கேஸில் 70,000 இப்போ இங்கே பிக்கு வராமல் வேற ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ இவருக்கு இங்கே வெறும் 40,000 ஓட்ஸ் தான் வருது, வேற ரிமைனிங் 1.6 இப்போ இங்கே ஆட் ஆச்சுன்னு வைங்க. அப்போ ஆப்வியஸா நவ் பி பிகம்ஸ் பிரசிடென்ட். இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இதில் யாருக்கா டவுட் இருக்கா?
எனிபடி டவுட்? நோ சார். ஓகே சரி. ஸோ 54-55 பார்த்தோம், அடுத்தது 56 ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 56 அப்படிங்கிறது அவருடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், பதவிக்காலம். ஸோ பிரசிடென்ட்டுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு டெனியூர். எவ்வளவு? 5 இயர்ஸ். ஓகே, அஸ் பர் த கான்ஸ்டியூஷன், அக்கார்டிங் டு ஆர்டிகல் 56, த பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் அ டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ் இன் த ஆஃபீஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹிஸ் டேட் ஆஃப் அசியூமிங் சார்ஜ், பதவி ஏற்ற நாளிலிருந்து 5 வருட காலம். அப்போ ஒரு க்வெஸ்சன் வருது, கேன் த பிரசிடென்ட் என்ஜாய் ஹிஸ் டேர்ம் பியாண்ட் 5 இயர் டேர்ம் லிமிட்? எஸ், அண்ட் ஆன்சர் இஸ் அவைலபிள் அண்டர் ஆர்டிகல் 62 இருக்கு அதுக்கான ஆன்சர். 5 வருஷத்துக்கு மேலேயும் ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருக்க முடியுமா? ஓகே, ஸோ அப்போ 62 போகும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 57 அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அவருடைய எலிஜிபிலிட்டி டு ரீ எலக்ட். வெதர் த பிரசிடென்ட் எத்தனை தடவை அவர் வந்து போட்டியிட முடியும், ஹவு மெனி டைம்ஸ்? அஸ் பர் அவர் கான்ஸ்டியூஷன் லிமிட்லெஸ், எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப போட்டியிட்டு மறுபடியும் மறுபடியும் பிரசிடென்ட் ஆகலாம். வேற அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க அமெரிக்காவில், ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிரசிடென்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து. ஓகே, ஸோ அப்படிங்கிற போது அங்க அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் 2 தடவை தான், 2 டைம்ஸ் தான். வேற இங்க இந்தியாவில் எத்தனை தடவைனா வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட க்வெஸ்சன் பண்ணுச்சு, ஏன் இந்த கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு லிமிட் கொடுக்கக்கூடாது? ஓகே, அது மாதிரி வந்து 1 தடவை தான் போஸ்ட், ஏன்னா பிகாஸ் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது டெமோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸி அப்படின்னாலே என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஒப்பீனியன், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் வியூஸ், மல்டிப்புள் வியூஸ் நமக்கு வந்து கிடைக்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி. ஓகே, அப்போ ஒரு 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 எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60 வருஷமாக ஒருத்தரே தான் எம்எல்ஏவாக இருக்கார். ஓகே, 50 வருஷமா ஒருத்தர் எம்எல்ஏவா, அதே தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னா அப்ப என்ன மாற்றங்கள் அப்ப புது ஒரு இதுவா வரும்? இன்னொன்று நம்ம இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த நெப்போட்டிசம் அது ஒண்ணு இருக்கு, அப்பா அப்பாவுக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போகுது. இதுல பெனிஃபிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூஜ் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படிங்கும்போது இத்தனை மைண்ட்ஸ் இருக்கு நம்ம கண்ட்ரியில. ஓகே, ஐடியாலஜிக்கல் மைண்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸில் நமக்கு வந்து வந்துச்சுன்னா தான் ஒரு சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன். எப்படி வந்து இன் வெஸ்டர்ன், ஏன்னா பிகாஸ் நம்ம கான்ஸ்டியூஷனை டிரைவ் பண்ணியிருக்கிறதே வெஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்து தான். பட் வெஸ்ட் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவங்க வந்து டைனமிக்காக பண்ணிக்கிட்டே வராங்க சேஞ்சஸ், ரிஃபார்ம்ஸை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸையும் ஏன் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரக்கூடாது? ஏன் வந்து கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸர்ஸை லிமிட் பண்ணக்கூடாது? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இப்போ எம்எல்ஏக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் ஜென்ரேஷன் அவங்க
எந்த ஒரு இதுக்கும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற போது அப்ப நம்ம ஆப்வியஸா ஒரு கேப் கொடுத்துருவோம். டெஃபினெட்லி ஒரு தேர் வில் பி அ கேப் ஃபார் 30 இயர்ஸ். அப்ப அந்த 30 இயர்ஸ்ல இன்னொருத்தவங்க வருவாங்க, அப்ப அவருடைய வியூஸ் வேற மாதிரி இருக்கும், அப்ப டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. பட் எனிவே இட்ஸ் அ இஷ்யூ, வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் 58. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 58. ஸோ 58 அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் ரீஎலெக்ஷன், சாரி குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஒன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது சிட்டிசன் பை பர்தா, சிட்டிசன் பை டிசென்ட்டு, சிட்டிசன் பை ரெஜிஸ்ட்ரேஷன், சிட்டிசன் பை நேச்சுரலைசேஷன், சிட்டிசன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ டெரிட்டரி பண்ண முடியுமா? ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பிரகாரத்தில் சிட்டிசன்ஷிப் அட் பர்த் மட்டும் இல்லை, ஈவன் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ டெரிட்டரி, யார் வேணாலும் என்ன ஆகலாம், இந்தியன் டெரிட்டரிக்கு பிரசிடென்ட் ஆக முடியும். ஓகே, பட் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆக முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு ஏஜ். ஏஜ் அப்படிங்கிறது 35 and above. Okay, should not be less than 35. Next வந்து should be qualified. Should be qualified to become a member of லோக்சபா. ஓகே, ஷுட் பி குவாலிஃபைட் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களவை லோக்சபா உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது. ஓகே, சரியா? ஸோ அதுக்கப்புறம் எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் டிட்டர்மின்டு பை என் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அதான் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் போயிடும். ஸோ இது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது இந்த மூணும். ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, அடுத்தது 59. 59 அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். ஓகே, கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்னா, பிரசிடென்ட் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்துக்குள்ள வரும்பொழுது என்ன தகுதியோடு வரணும்னு அர்த்தம். பிரசிடெண்டா டிக்ளேர் ஆனதுக்கப்புறம், பிரசிடெண்டா டிக்ளேர் இல்லை, பிரசிடெண்டா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அலுவலகத்துக்குள்ள வரும்போது என்ன தகுதியோடு வரணும். நம்பர் ஒன்னு, ஓகே, ஷுட் நாட் பி a member of parliament or member of any state legislature. Okay, பாராளுமன்றத்திலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது, எந்த ஒரு மாநில சட்டமன்றத்திலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதையும் மீறி அவர் உறுப்பினராக இருந்தாலும், ஏதோ தென் such positions will cease to exist. When he enters. சரியா? அப்படி இருந்தாலும் அவர் வந்து ராஜினாமா பண்ண தவறிட்டாலும்,
இவர் அலுவலகத்துக்குள்ள பிரசிடென்ட் ஆபீஸ்க்குள்ள இவர் என்டர் ஆகும்போது அது அதெல்லாம் என்ன ஆயிரும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருது, சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஓகே, இது இன்னொன்னு. நெக்ஸ்ட், ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? பிகாஸ் இட் இஸ் நெவர் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணல. ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கும் த்ரூ அ கேஸ். அப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து no constitutional officers is considered as the office of profit. Okay, so constitutional moolama uruvai irukra officers alla aadayam thedum padavigal appdinu solla mudiyadu. Okay, ipo inna literally adha purinjikkanum appo okay, ipo or IAS officer irukkar and he is the district collector DC. okay, ipo avrudeya district la anganwadi post varudhu. okay, anganwadi post. appo anganwadi post na idu satunavu illa puram poduvaanga theriyala adu. appo adukku அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி உண்மையிலேயே பிலோ பாவர்ட்டி லைனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அப்போ அதனுடைய முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது, ஐஏஎஸ்கிட்ட இருக்குது. இப்போ இந்த டயத்தில் அவர் என்ன பண்ணலாம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தலாம். ஓகேவா? சரி, அப்போ என்ன இன்ஃப்ளூயன்ஸு, அப்ப எப்படி நடக்குது ரியலா பிராக்டிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பார். சரியா, பார்த்து என்ன போட்டுருங்க அப்படின்னு. அப்ப இந்த ஐஏஎஸ் இவர் வந்து இப்ப கரப்டடா இருக்காருன்னு வைங்களேன், அப்ப அவரும் என்ன பண்ணுவாரு, ஓகே கொடுங்க போட்டுறேன். அப்போ இதுதான் என்னது, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தேடும் பதவிகள். ஆனால் இப்போ இதே பிரசிடெண்ட்டு என்ன மதுரைக்கு வராரு, ஒரு ஃபீல்ட் ட்ரிப் அடிக்கிறார். அடிக்கும்போது ஒரு மலை அடிவாரம், ஒரு குக் கிராமம், இன்டீரியர் டீப் இன்டீரியர் வில்லேஜ் போய் பார்க்குறாரு. ட்ராவலில் இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வண்டி நிறுத்தி அந்த பையனை கூப்பிடுறாரு. அந்த பையன்ட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா இந்த வெயிலில் இப்படி உட்காந்து மாடு மேய்ச்சிட்ருக்க, படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு. ஆ, நான் படிச்சிருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கேன்? நான் வந்து கிராஜுவேட்டு. ஓ, வெல் அண்ட் குட். உங்கள் அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அவங்களாம் படிக்காதவங்க. நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். நான் தான் வந்து எங்களுடைய ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எஜுகேட்டட். அண்டு ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் அ கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறான். மை காட், கோல்டு மெடலிஸ்ட்டு, நீங்கள் உட்காந்து மாடு வச்சுட்ருக்கியே, அப்போ உன்னோட மைண்ட், உன்னுடைய பொட்டன்ஷியல், உன்னுடைய ஸ்கில் எல்லாமே வேஸ்ட் ஆகுதே, ஓகே அப்படின்ட்டு இமீடியட்டாக அவருடைய பர்சனல் செக்ரட்டரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பையனுக்கு டிஎன்பிசிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. சரியா, என்ன டைரக்ஷன் அப்படின்னா, இமீடியட்டாக ஏதாவது ஒரு வேக்ரண்ட் போஸ்ட்டை இந்த பையனுக்கு அலோகேட் பண்ணுங்க. அப்போ இந்த ஆக்ஷன் இவர் செய்கிறார் இல்லையா, இது வந்து இட் இஸ் நாட் ஒரு ஆதாயம் தேடுறது இல்லை, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சோஷியல் அப்லிஃப்டிங். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு
இதை சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது, ஏன்னா எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். 60 வந்து வெரி சிம்பிள். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இஸ் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். So his oath has been administered by the Chief Justice of India. So avarku padavi pramanam seidhu veippadu the Chief Justice of Supreme Court or none other than Chief Justice of India, Uchcha Neethimandrathin thalamai neethipathi. Okay, 61 abdingiradhu impeachment. So adutha vandu article 61. So 61 அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லுது அப்படின்னா, த பிரசிடென்ட் ஷால் பி இம்பீச்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை எ ப்ரொசீஜர் ஃபாலோடு இன் த பார்லிமெண்ட். த பிரசிடென்ட் shall be impeached by a procedure followed in the parliament. அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதும் இங்கே 61 கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பீச்டு, இப்போ இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, ஸோ இது வந்து அ ஃபீச்சர் போரோட் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஏன்னா அந்த வேர்டு இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது it is used only for the president. Okay, stronger. impeachment appuna tamil la translate panna appuna pali saadudal appdi dictionary la varudhu. Okay, so appo 61 la enna solranga na parliament or 61 empowers the parliament to impeach the president for any act considered to be as a violation of constitution. So appa but என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, வாட் இஸ் விச் ஆர் ஆல் தி ஆக்ட்ஸ், எந்த ஆக்ஷன் பிரசிடென்டோட எந்த ஆக்ஷன் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் அ வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலை. இந்த இடத்துலன்னு இல்லை, வேற எந்த இடத்துலையுமே கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணல, விச் ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பை த பிரசிடென்ட் அப்படிங்கிறது இங்கே கிளியரா மென்ஷனே பண்ணல. ஓகே, சரியா. அப்போ இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இதை கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சிக்ஸ்டி ஒன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பவர் கொடுக்குது. நார்மலாக பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்னது, பார்லிமெண்ட் இஸ் நத்திங் பட் மியர்லி அ லா மேக்கிங் பாடி, சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாராளுமன்றம். ஓகே, என்குயரி பண்ணுறது கிடையாது, ஏன்னா விசாரிக்கிறது கிடையாது. ஓகே, ஒரு ஆக்ட் ஆஃப் கில்ட்டி அப்படிங்கிறத
இன்குயர் பண்ற அதிகாரம் பார்லிமெண்ட், சாரி அதிகாரம்லாம் அந்த வேலை பார்லிமெண்ட்டு கிடையாது. இப்போ பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா சட்டங்களை தான் இயற்றுது. ஸோ 61 வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஜுடிஷியல் பவரை கொடுக்குது. ஓகே, ஒரு நீதி நிலைநாட்டுற அதிகாரத்தை வழங்குது. அதனால தான் இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்னுடைய ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா பார்லிமெண்ட் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் தான் பண்ணும், பட் த்ரூ 61 பார்லிமெண்ட்டுக்கு ஒரு குவாசி, குவாசினா கிட்டத்தட்ட ஒரு 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 நீதி செயல் நடவடிக்கையை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆர்டிகல் 61 பார்லிமெண்ட்டுக்கு வழங்குது. ஓகே, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்லிமெண்ட் இந்த ப்ரொசீஜரின் மூலமாக எந்த பிரசிடென்ட்டையும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணது கிடையாது, பிரசிடென்ட்டோட பவரை பறித்தது கிடையாது. ஓகே, அல்லது பிரசிடென்ட்டை அந்த ஆஃபீஸ்லேருந்து அப்படியே முழுவதுமாக நீக்கினது கிடையாது இது வரைக்கும். நோ பிரசிடென்ட் இன் இந்தியா ஹேஸ் பீன் இம்பீச்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, ஏன்னா அது அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப அது எப்படி இருக்கும்னு தெரில. அது இது வரைக்கும் நம்ம இந்தியன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸு நம்ம இதை சந்தித்தது கிடையாது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் அவங்க பார்லிமெண்ட்டில் த லாஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் அவர் பேர் என்ன டக்குன்னு மறந்துடுச்சு, ட்ரம்ப், அவருக்கு இந்த ப்ராசஸை அவங்க அமெரிக்கன் பார்லிமெண்ட் வந்து நடத்துச்சு. ஓகே, நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஸோ இதை வந்து இப்படி தான் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா த ப்ரொசீஜர் டு இம்பீச் அ பிரசிடென்ட் கேன் பி இனிஷியேட்டட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். எங்கனாலும் இதை இனிஷியேட் பண்ணலாம், லோக்சபால் இனிஷியேட் பண்ணலாம், இல்லை ராஜ்யசபால் இனிஷியேட் பண்ணலாம், இல்லை சைமல்டேனியஸாக ரெண்டு ஹவுஸ்லையும் பண்ணலாம் ஒரே நேரத்தில் அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில். ஓகே, அப்படி இம்பீச் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது இன்கேஸ் இஃப் இட் இஸ் லோக்சபா டெஃபினெட்லி இட் நீட்ஸ் அ மினிமம் சப்போர்ட் ஆஃப் 100 மெம்பர்ஸ், வெரஸ் இன்கேஸ் இஃப் இட் இஸ் இனிஷியேட்டட் இன் ராஜ்யசபா இட் நீட்ஸ் அ மினிமம் சப்போர்ட் ஆஃப் 50 மெம்பர்ஸ், 50. ஓகே, and if the impeachment process is admitted, okay, by the presiding officers of the respective houses, so if lok sabha la speaker ad admit pandraru, okay, as well as rajya sabha la chairman ad admit pannitaru appadina immediate a 14 days notice period will be given to the president. Okay, or 14 naal kaala avagasam president ku valangapadum. Okay, so after the 14 days of the notice period the president has the right to appear. Okay, or he may nominate any other person on his behalf. Avare neradiya vandu nikkalam illa avar sarba vera yarayada anuchum vekkalam. Okay, and if the impeachment process gets passed by 2/3 of the majority, அப்ப மூணுல மூணு பங்குல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு வாக்களித்து அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா இன் ரெஸ்பெக்ட் ஹவுசஸ் ரெண்டு ஹவுஸ்லயும் 2/3 மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அதை நிறைவேற்றிட்டாங்க ரெண்டு ஹவுஸ்லயும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நிறைவேறின அந்த மொமெண்ட்ல இருந்து பிரசிடென்ட்ங்கிறவர் அவருடைய பதவியை இழக்கிறார். ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் அன் எனாமஸ் பவர் டு த பார்லிமெண்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் சீன் அஸ் அ டக் ஆஃப் வார் பிட்வீன் த லெஜிஸ்லேச்சர் அஸ் வெல் அஸ் தி எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இன்னொன்று என்ன ஒரு ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வென் இப்போ பிரசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எலெக்ஷன், இன்னொன்னு இம்பீச்மெண்ட். ஓகே, இப்போ எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ப்ளஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படிங்கிறபோது இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பிறஸ் இங்கே இம்பீச்மெண்ட்ல யார் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறா, ஒன்லி பார்லிமெண்ட் தான். ஓகே, அதுலேயுமே இங்கே பார்லிமெண்ட்ல யார் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் எங்கள் எலெக்ஷனில். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட். ஸோ அப்படிங்கிறபோது இந்த இடத்துல ஸ்டேட்டுக்கோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ ஆர் யூனியன் டெரிட்டரிஸ்க்கோ என்ன இல்லை, ரைட் இல்லை டு கெட் பார்ட்டிசிபேட்டட் இன் தி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். அப்போ இந்த இடத்துல இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டரி ஃபீச்சராக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபெடரல் ஃபீச்சரை பிரீச் பண்ணுது, பறிக்குது. ஓகே, ஃபெடரல் ஃபீச்சரை பறிக்குது. ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபெடரல் ஃபீச்சராக கருதப்படுது. வேறஸ் இம்பீச்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது முழுக்க முழுக்க ஒரு யூனிட்டரி ஃபீச்சராக இருக்குது, இட் இஸ் நாட் அ ஃபெடரல் ஃபீச்சராக இல்லை. ஸோ தர்பை தி ஸ்டேட் அஸ் வெல் அஸ் தி யூனியன் டெரிட்டரிஸ் ஹாவ் பீன் நெக்லெக்டட். ஓகே, ஆஃப் தேர் ரைட் தோ தே கெட் பார்ட்டிசிபேட்டட் இன் தி election process, during the impeachment process they have been neglected. Okay, so idhu na vandu oru mukkiyamana oru inference. Mathapadi pesuradhukku idhula vera edhu illa, seriya? So thirumba andha procedure fast ah solren, enga venanalum initiate pannalam, yaar venanalum initiate pannalam, minister oh illa oru ordinary member oh yaar venanalum initiate pannalam. பட் அதை இனிஷியேட் பண்ணும் பொழுது லோக்சபானா 100 மெம்பர்ஸ் சப்போர்ட் வேணும், ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் வேணும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவை தலைவர்கள் அதை அனுமதித்து விட்டார்கள், இஃப் தே அட்மிட்டட் இமீடியட்லா 14 டே நோட்டீஸ் பீரியட் டு த பிரசிடென்ட். 14 டேக்கு அப்புறம் பிரசிடென்ட் டைரக்டாக வரலாம், ஆர் ஹீமே நாமினேட் எனி அதர் பர்சன் ஆன் ஹிஸ் பிகாஃப், அவர் சார்பாக வேற யாராவது அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஓட்டிங் வந்து மெஜாரிட்டி 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி கிடச்சிருச்சு, பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, பாஸ் ஆன அந்த மொமெண்ட்லேருந்து பிரசிடென்ட்டுங்கிறவர் அவருடைய பதவியை இழந்துடுறாரு. ஸோ இது முழு அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு, ஒரு குவாசி ஜுடிஷியல் பவராக பார்லிமெண்ட்டுக்கு 61 கொடுக்குது.